ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் விமல் பர்த்தனை சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விமல் ஒரு கதாநாயகனாக முக்கியமான கதாபாத்திரத்தில் பசங்க திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் அந்த திரைப்படம் இவருக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு விமலோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்ப அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் விமல் பிறந்தார் அதன் பிறகு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு நடனம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால சென்னைக்கு வந்து கூத்து பட்டறை அப்படிங்கிற ஒரு குழுவில் தான் முதன் முதலாக விமல் சேர்ந்தார் அதன் பிறகு ரொம்பவே கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு நடிகர் விமல் இவர் முதன் முதலாக நடித்த திரைப்படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இளைய தளபதி விஜயோட கில்லி திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பார் அதனைத் தொடர்ந்து தல அஜித் கூட கிரீடம் திரைப்படத்துலேயும் அஜித்தோட ஃப்ரெண்டாக சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் குருவி திரைப்படத்துலேயும் இவர் நடிச்சிருப்பார் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இவர் நடிச்சிருப்பார் இத்தனை படத்தில் நடித்த பிறகு தான் பசங்க திரைப்படத்தில் இவருக்கு நல்ல ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கும் பசங்க திரைப்படத்தை தொடர்ந்து களவாணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் கலவாணி திரைப்படம் நடிகர் விமலுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்தது அந்த திரைப்படத்தை தொடர்ந்து தூங்கா நகரம் வாகை சுடவா எத்தன் இந்த மாதிரி நிறையா திரைப்படங்களை நடிச்சிருக்காரு அதனை தொடர்ந்து இப்போ பல வெற்றி திரைப்படங்களை நடித்து ரொம்பவே பெஸியாக இருக்கார் நடிகர் விமல் இவர் நடித்த வாகை சூடவா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் கிராமத்து கதையை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படம் நார்வேல நடந்த சினிமா திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் திரைப்படம் சிறந்த இயக்குனர் சிறந்த நடன அமைப்பாளர் உட்பட ஏழு விருதுகளை வாங்கியிருக்கு நடிகர் விமல் அவருடைய சிறு வயது தோழி மற்றும் உறவினருமான பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு காதல் பற்றி ரெண்டு குடும்பத்திலேயும் பேசின பொழுது வீட்டில் ஒத்துக்கல அப்படிங்கிற காரணத்தினால சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் ஓடி வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு இன்றைய காலகட்டத்தில் தலா தளபதி கூட நடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் ஆரம்ப காலத்திலேயே நடிகர் விமல் தல மற்றும் தளபதி கூட நடிச்சிருக்காரு என்ன யாராலையும் எளிதாக கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு ஓரமாக நடிச்சிருக்காரு நடிகர் விமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்